நம்ம கேட்டரிங்ல பாத்தீங்கன்னா 100 ரூபாயில ஆரம்பிச்சு இப்ப 5000க்கு மேல வரைக்குமே ஒரு மெனு பண்றோம். சென்னையில மட்டும் ஆரம்பிச்சு இப்ப 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்க ரெகுலரா எவ்வளவுல இருந்து பண்ணுவீங்க? 50 மெம்பர்ஸ் கூட பண்ணி கொடுக்குறோம். நீங்க 10,000 பேருக்கு கொடுத்தாலும் மேன் பவர் எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு, மாஸ்டர்ஸ் இருக்காங்க. கஸ்டமருக்கு என்னவோ சீப் அண்ட் பெஸ்டா என்ன கொடுக்கணுமோ பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரோம். அதே நேரத்தில் சர்வீஸ் நம்மளுக்கு நீட்டா இருக்கும். தமிழ்நாடு விருந்தும் இருக்குது, உங்களுக்கு நார்த் இந்தியன் ஸ்பெஷலும் இருக்கு, ரொமாலி ரொட்டி இருக்குது, நார்த் இந்தியன் இட்லி போடுறோம், ஆந்திரா கடப்பா சட்னி பண்ற மெனு உள்ள டோட்டல் நார்த் இந்தியாவும் இருக்கு, சவுத் இந்தியா எல்லாமே கலந்து பண்றோம். பன்னீர் பட்டர் மசாலா நல்ல ஒரு லோட் ஆஃப் பட்டரோட ஃபிளேவர், ஆக்ரா பான் இல்ல பால்கோவா குல்கந்தா வச்சிருக்காங்க. சோ திஸ் இஸ் பிரெட் பிரியாணி ரவுண்டே, சம்திங் யூனிக் மக்களே, பிரியாணி ஒர்த். ஹலோ, வெல்கம் டு பக்கோட பாய்ஸ். இன்னைக்கு நான் எந்த வீடியோ சொல்லி கேட்டிங்கன்னா எக்மோர்ல இருந்து பண்ணிட்டு இருக்க மக்களே. ஸோ எக்மோர் ராணி மையமேகால் இங்கே தான் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கல்யாண விருந்து சாப்பிட்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ ஸ்ரீ சாய் கேட்டரிங் அப்படின்னு சொல்ற ஒரு டீம் வந்து நம்ம வந்து கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வகையான டிஷஸ் ஸோ இது பஃபேலையும் தர்றாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பாரம்பரியமாக வாழை இலை விருந்துலாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரியுமே பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு மாதிரியுமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபீஸ்ட் என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் இதோட பட்ஜெட் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு நான் பிரியாணி வீடியோ பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் கேட்டதே தான், ஸோ ப்ரோ நிறைய பிரியாணி பண்ணுறீங்க, நம்ம ஒரு ஒரு கல்யாண விருந்து மாதிரி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபீஸ்டா இருக்க போகுது. பட்ஜெட் அண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் பண்ணுவாங்க, எந்த லீஸ்ட் எந்த மேக்ஸ் எவ்வளோலாம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு சொல்றேன். ஸோ அப்படியே வீடியோ ஃபாலோ பண்ணுங்க, என்னென்ன ரேட்ல என்னென்ன பண்றாங்க எல்லாத்தையும் கேட்டு சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்கு போலாம். ஸோ மக்களே வாங்க, இந்த ஹாலுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்கள் இந்த ஹால் ராணிமே ஹால் நிறைய பேர் தெரியும், அங்கே தான் வந்திருக்கோம். ஏய் இங்கே பாரியா, ஆரத்தி எடுக்கிற திட்டம் கிட்டத்தட்ட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குழு செட்டப் மாதிரியே இருக்கு, அண்ட் இந்த பக்கம் ஃபுல்லாக ஆரத்தி செட் மாதிரி இருக்கு. அண்ட் வாங்க உள்ள ஹால்குள்ள போகலாம். ஆக்சுவலி மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன், இப்போ நேராக நம்ம கிச்சனுக்கு தான் போகிறோம். ஏன்னா எப்படி தான் உள்ளே வந்து பார்ப்போமேன்னு வந்தேன். ஸோ வந்து பார்த்தா பயங்கரமாக இருக்கு. வணக்கம் ஜி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம வந்து ஸ்ரீ சாய் கேட்டரிங் வில்லிவாக்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது நாங்கள் வந்து இங்கே சென்னையில் மட்டும் ஆரம்பிச்சு இப்போ 25 இயர்ஸ் ஆயிடுச்சு கேட்டரிங் ஆரம்பிச்சு. ஆனால் ஃபுட் அண்ட் டீசலில் நாங்கள் வந்து ஸ்பைசஸ் பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் ஓன் ஆயிலு ஓன் ஸ்பைசஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது 50 இயர்ஸ் மேலே பண்ணிட்டு இருக்கோம், அப்பா காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். கேரளா பீப்புளும் பண்ணுறோம், ஆந்திரா பீப்புளும் பண்ணுறோம். நாங்கள் சில மெனுவும் சஜஸ்ட் பண்ணுறது, இந்த ஸ்வீட் போட்டால் நல்லா இருக்கும், புது வெரைட்டி வர்றது அவங்களுக்கு கஸ்டமருக்கு தெரியாது. இப்போ இந்த ஸ்வீட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்வீட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சாம்பிளும் கொடுக்குறது. கஸ்டமரும் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. பிரியாணியே பார்த்தேன், பிரெட்ல பிரியாணி பண்றீங்க? ஆமா, நிறைய பிரியாணியில நிறைய வெரைட்டி இருக்கு. வெரைட்டில இது வந்து ஃப்ரைடு பிரெட் பிரியாணின்றது சில கஸ்டமர் கேட்பாங்க. ஆஸ் யூஷுவல் வெஜிடபிள் எல்லாமே ஆட் பண்ணுவோம், அதுல ஃப்ரைடு பிரெட் ஆட் பண்ணி பண்ணிப்போம். பொதுவா உங்ககிட்ட மெனு நான் என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகும், எவ்வளவு குசிஞ்சு வரும்? நம்ம கேட்டரிங்ல பாத்தீங்கன்னா 100 ரூபாயில ஆரம்பிச்சு மேரேஜ் ஆர்டர்ல இப்போ வந்து நம்ம 5000க்கு மேல வரைக்குமே ஒரு மெனு பண்றோம். கஸ்டமருக்கு என்னவோ சீப் அண்ட் பெஸ்டா என்ன கொடுக்கணுமோ பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரோம். அதே நேரத்தில் சர்வீஸ் நம்மளுக்கு நீட்டா இருக்கும். நம்ம டிஷர்ட் பார்த்தாலே தெரியும், சென்னையில வந்து நம்ம டிஷர்ட் பார்த்தாலே சாய் கேட்டரிங் தான் அப்படின்ற மாதிரி நம்ம லோகோ கிரியேட் பண்ணியாச்சு. லோ பட்ஜெட்லையும் பண்ணுறோம். வெறும் 500 ரூபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ஸ்வீட்லேயே 2 ஸ்வீட் ஆரம்பிச்சு ஃப்ரூட் சாலட் கவுண்டரு, உங்களுக்கு கும்பகோணம் டிகிரி காஃபி கவுண்டரு, ஆரஞ்சு பிளேட், பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய் எல்லாமே சேர்த்து பண்ணுற மாதிரி பண்ணித்தோம். நம்மளுக்கு இதில் வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக பண்ணுறோம். அவங்க ஆமாம் ஃபேமிலியில் எல்லா மேரேஜ் ஆர்டர்ஸும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ரெகுலராக எவ்வளோலேருந்து பண்ணுவீங்க? 50 மெம்பர்ஸ் கூட பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் 10,000 பேருக்கு கொடுத்தாலும் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மேன் பவர் எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு, மாஸ்டர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு விருந்தும் இருக்குது, உங்களுக்கு நார்த் இந்தியன் ஸ்பெஷலும் இருக்கு, ரொமாலி ரொட்டி இருக்குது. இப்போ இவங்க வந்து ஆக்ரா பான் ஸ்வீட் கேட்டிருந்தாங்க ஸ்பெஷலா, எளநீர் பாயசமும் கேட்டாங்க, எளநீர் பாயசம் போட்டுங்க. பிஸ்தா பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு அது ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் அதில் வாட்டர் ஆட் பண்ணாம ஃபுல்லாவே பாலு தேங்காய் பால் இருக்கு, ரிச்னஸ் நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க பிளான் பண்றீங்க, இன்னைக்கு என்னென்ன மெனுலாம் போடுறோம், என்னெல்லாம் இன்னைக்கு சாப்பிட போறோம் நாங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்வீட்ல 3 வெரைட்டி ஸ்வீட் இருக்கு, குலோப் ஜாமுன் இருக்கு, ஆக்ரா பான் ஸ்வீட் இருக்கு, இளநீர் பாயசம் இருக்கு, ஃப்ரைட் ஐட்டம்ல கோபி 60 இருக்கு, வெஜ் கோலா உருண்டை இருக்கு, அப்புறம் ரோட்டி ஐட்டம்ல ருமாலி ரோட்டி இருக்கு, அதுக்கு கடாய் பன்னீர் இருக்கு, அப்புறம் இடியாப்பத்துக்கு கேரளா ஒயிட் குருமா இருக்கு, அப்புறம் இளநீர் ஆர்டின் இட்லி போடுறோம், ஆந்திரா கடப்பா சட்னி பண்ற மெனு உள்ள டோட்டல் இந்தியாவில் உள்ள நார்த் இந்தியாவும் இருக்கு, சவுத் இந்தியா எல்லாமே கலந்து பண்றோம். எனக்கு இந்த மதுரை கறி விருந்தெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தூத்துக்குடியில் இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல மோஸ்ட் ஆஃப் கறி விருந்து ஐட்டம்லாம் அங்கே போய் பிரியாணி வெரைட்டி எல்லாம் போய் பண்றோம். கோயம்புத்தூர்ல போய் கறி விருந்து ஐட்டம் பண்றோம், மட்டன் குழம்பு அந்த மாதிரி எல்லாமே பண்றோம். எல்லாமே அதுக்கு ஆள் இருக்கு. நம்ம மாஸ்டர் இப்போ கேரளா டிஷ் பண்றோம்னா கேரளா மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ காரைக்குடி ஐட்டம் வேணும் நீங்க கறி விருந்து காரைக்குடி ஐட்டம்னா காரைக்குடி மாஸ்டர்ஸ் இருக்காங்க. வெஜ் தனியா ஸ்பெஷலிஸ்ட். பிரியாணி மட்டும் பண்றாங்கன்னா அதுக்கு அந்த பிரியாணிக்கு உள்ள மாஸ்டர் மட்டும் தான் வரும். அது தம் பிரியாணி, வடி பிரியாணி, பிரியாணிலேயே ஏகப்பட்ட வெரைட்டி பண்ணலாம் நம்ம. சரிங்க ஜி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், வரவங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜி, ரொம்ப நன்றி. மக்களே வாங்க சாப்பிட போவோம். ஸோ மக்களே, பிரதர்ஸ்கிட்ட பேசிட்டு நம்ம இங்கே வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு
ஃபீஸ்ட் வந்து ரெடியாகி ஓடிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பந்தி விருந்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியன் ஆரம்பிச்சு நம்ம சவுத் இந்தியன் வந்து அப்படியே ஆந்திரா பக்கம் திரும்பி பின்னாடி கேமராமேன் சர்வீஸில் முட்டி அப்படியே போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த பந்தி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் சாப்பிடலாம் நான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் மேலே பொஃபேவும் போயிட்டுருக்கோம், நேராக அங்கே போயிட்டு ரேட்டில் வாங்கி அப்படியே சாப்பிடுவோம். அதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். மேலே வாங்க போகலாம். மக்களே வாங்க, வந்தாச்சு கவுண்டர்கிட்ட. ஆக்ரா பானுங்க, ஆக்ரா பான். தேங்க்யூ. என்னது ரெண்டு மூணு கொடுங்க, கொடுங்க கொடுங்க, சாப்பிடுவோம். எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம். ஆ போடுங்க. நான் ரிவ்யூ சொல்ல மாட்டேன் போல, இங்கே எல்லாத்தையும் சாப்பிட்டோம்ல. பொடி நல்லா வருமா அதுக்கு? ஆ போடுங்க. ஸோ திஸ் இஸ் பிரெட் பிரியாணி, பார்த்துக்கோங்க. பிரியாணி அதுக்குள்ளே பிரெட் இருக்கும் அண்டு நிறைய இந்த வெஜிடபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணுறாங்க. சாம்பார் சாதம் அண்ட் பெப்பர் பப்பம். ஓ இது தான் நான் பெப்பர் பப்படம் நானும் வேறு மாதிரி நினச்சேன் ப்ரோ. பெப்பர் அப்பளம் அண்டு ஊற வச்சிடுறாங்க போல். மக்களே இருங்க, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம ரைஸ் வாங்கிட்டு முடிப்போம். ஃபஸ்ட்டு வாங்க இந்த ட்ரிங்க்லேயே தான் ஆரம்பிப்போம். ஆரம்பத்தில் இனிப்போட நல்லாயிருக்கு, நல்ல டேஸ்ட், குட் ஒன். எடுத்தனமே அதை குடிச்சிட்டோம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம லாஸ்ட்டு சைடிஸ்க்கு வச்சுப்போம். சரியா அந்த ஆக்ரா பானை இப்போ நம்ம ஹாட்டின்லேருந்து போவாங்க. ஆக்சுவலி இந்த ஹாட்டின் இட்லி வந்து ரொம்ப ரேர். நான் ஒரு சில ஷாப்ஸில் ரொம்ப ரேராக பார்த்துருக்கேன் அண்டு கேட்ரிங்ஸில் ஒரு சில கேட்ரிங்ஸில் பார்த்துருக்கேன். நல்ல எண்ணெய் பொடி, இட்லி பொடி அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஒரு ரவுண்டு முதல் ரவுண்டு. ஆ நல்லாயிருக்கப்பா பொடி. கைஸ் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பொடியோட ஃப்ளேவர் மாதிரி இருக்குது. நல்ல எண்ணெய் பிளெண்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி இந்த பொடியோட ஃப்ளேவர் எங்கேயோ போயிடும். இட்லி எடுத்து கடப்பாக காரச்சு இந்த தொட்டு எப்படி இருப்பா ட்ரை பண்ணுவோமா? இது வந்து நீங்கள் வெங்காய சட்னி சாப்பிட்ருக்கீங்களா, அந்த வெங்காய சட்னி மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குது. பட் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி. இந்த கடப்பா கார சட்னின்னு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரமாக இதாக இருக்குது. நல்லாயிருங்க, என்ன காரமாக போய்ட்டுருக்கோம். அடுத்து வாங்க இந்த வெள்ளைக்குருமாவை போட்டு கேரளா வெள்ளைக்குருமா விற்று இடியாப்போம். ஒரு நல்ல ஒரு மதுரை ஸ்டைலில் வந்து மதுரையில் வந்து ஆக்சுவலி வெள்ளை சாலனாவும் பண்ணுவாங்க அண்டு எம்டி சாலனா பண்ணுவாங்க. இது வெள்ளை சாலனா நம்ம கைண்ட் ஆஃப் ஒரு மதுரை கைண்ட் ஆஃப் டச் இருக்குது, நல்லா இருக்குங்க. மதுரைன்னு சொல்லிட்டு கோலா உண்டை எடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. நாங்கள் உடச்சி காட்டுறோம். இது வெஜ்ஜில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மட்டன் கோலா உண்டை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ வந்து யூனிக் மக்களே, இஞ்சியோட டாமினேட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் கறி நிறைய கைமா போடுவாங்க. அது இல்லாமல் காய்கறியோட மேஷஸ் கைண்ட் ஆஃப் நீங்கள் கட்டட் மாதிரி நினச்சிக்குவாங்க. அது கட்டட் கிடையாது. வெஜிடபிள் எப்படி கொண்டு வந்துருக்காங்க, ஆனால் நல்லா இருக்குது. அடுத்து வாங்க வெஜ் நூடுல்ஸ் இதெல்லாம் கொஞ்சமாக வாங்கிருக்கேன் அடுத்தடுத்த ரவுண்டு போகிறதுக்காக. இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ரெஸ்டாரண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் வந்து எனக்கு இந்த கடப்பா சட்னி சேர்த்து வச்சு நம்ம எடுக்கும்போது அவச்சா கொஞ்சம் காரம் நல்லா வருது. ஒரு மாதிரி கார சாரமாக சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து கொஞ்சமாக கார சட்னியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்றீங்களா? சார் ட்ரை பண்ணுவோம். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப மாவு இல்லை, சிம்பிளாக வந்து அந்த இது கோட் பண்ணியிருக்காங்க. சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தர் ரெண்டு பேரும் வாங்க. அடுத்து பன்னீர் பட்டர் மசாலா வித் அந்த நான் ரொட்டியோட பன்னீரை சேர்த்துருப்போம். நெண்டு சேர்த்துருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு லோட் ஆஃப் பட்டரோட ஃப்ளேவர் ப்ளஸ் பன்னீர் அந்த உறுதியெல்லாம் வந்து மேஷ் ஆகிடுச்சிருக்கோம். அது முழுசாக இருக்கிறது இருக்குது. இதெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்ரா பான் காரமாக இது கொஞ்சம் லைட்டாக அடிச்சு ஸ்வீட் பண்ணிடுறோம். நல்லா பால்கோவா குல்கந்த்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து வாங்க ரைஸ் வெரைட்டிஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ மக்களே, நான் சொன்ன மாதிரி இந்த பிளேட் ஃபுல்லாக ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கூடையே பார்த்தீங்கன்னா நம்ம மொச்சக்கோட்டை, இது வந்து நம்ம கேமரா டீமுக்கு உங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஒழுங்காக சாப்பிடணும் சரியா? நான் வந்து இந்த ரசம் இதெல்லாம் சாப்பிடும். ஒரு ரசப்டேரியன்னால ரசமும் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அதுவும் இந்த பிளேட்டில் இருக்கிறதுலாம் நாங்கள் காமிக்கல உங்களுக்கு. இதுதான் பிரெட் பிரியாணி, இதே ரச சோறு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், மொச்சக்கோட்டை, அப்பளம் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணி தான் ஆரம்பிப்போம். என்ன சொல்கிறீங்க? ஸோ மக்கள் இங்கே பாருங்கள், இதை வந்து கிட்டத்தட்ட இந்த சிக்கன் பீஸ் மாதிரியே என்ன பண்ணுறாங்க, எடுத்து உள்ளே போட்டு மேரினேட்டட் எடுத்துனாங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் முடிச்சு இதை வந்து உள்ளே போட்டு இது கூடயே சேர்த்து அந்த பொரிச்ச பிரெட்டை வந்து மேஷ் பண்ணி பண்ணாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, ப்ரொசீஜர். ஸோ இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். இங்கே வாங்க, ரைத்தாவும் கொஞ்சம் வச்சுப்போமே. மொத்தமாக எடுத்துப்போம் ஒரு ரவுண்டே. நல்லா இருக்காது. இது வந்து வெஜ் பிரியாணி மேட் நீங்கள் வெறும் குப்பாக அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு கறி பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஒன்று கிடச்சிருது. பிரியாணி ஒர்த்து கேரளாக்கார மாதிரி பிரியாணி வரேன் அப்பா சாப்பிட்றேன். அடுத்து தான் அந்த பிசிபல்ல பார்த்து சாம்பார் சாதம், இதில் நிறைய வாட்டி நெய் இல்லாமல் வேறு போட்டாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க.
நெய்யே நல்லா தமிழ் ப்ளஸ் ஒரு சில முந்திரி அந்த மாதிரி பீசஸ் வாங்கி கொடுத்தேன். நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வெஜ் லவர்ஸ்க்கு எஸ்பெஷலி சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். அதே தயிர் சாதம், தயிர் சாதத்தையும் ஊறுகாயையும் அப்படியே சேர்த்து ட்ரை பண்ணுவோம். இந்த தயிர் சாதத்தை என்ன பண்ணாங்க தெரியுமா, நெய் போட்டு மிளகா தாளிப்பாங்கல்ல, மிளகா தாளிப்பு போடுறதுக்கு நெய் போட்டு நல்லா தாளித்து அதை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு மோர் நல்லா முடிஞ்ச அளவுக்கு அளவு ஊற்றி எடுத்தாங்க. சாமியம் வந்துக்கிற அட்ஜஸ்ட்டு அண்ட் அதை குளிப்பாக ஊறு வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். அடுத்து ஃபைனல் டச்சுக்கே ரச சாதம் எடுத்து மொச்சக்கொட்டை, மொச்சக்கொட்டை முன்னாடி சாப்பிட்றோம்பா. மொச்சக்கொட்டை மட்டும் ஆக்சுவலி வந்து இது கதையாக கூட பண்ணது. இது வந்து எனக்கு என்ன ஃபீடாக வரும், காரக்குளம் போனோம்னா நிறைய கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை இருக்குது அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. அதே வந்து தொக்கு ஃபார்மாண்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மாதிரி இல்லை, அடுத்து வாங்க ரச சோறு. ரசம் வந்து ரசம் ரசம் வந்து ஒரு பருப்பு ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பருப்பு ரசம் தான் வந்து பண்ணிடுறாங்க. இது வந்து ரைஸ் கூட சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது ஒரு ரசமாகவும் ஒரு கைண்ட் ஆஃப் சாம்பார் டச்சும் ரெண்டும் ரெண்டாயிரம் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ மக்களே நல்லா இருக்குது. இங்கே இருக்க டிஷ் தாண்டி இன்னும் கொஞ்சம் டிஷ்ஷும் இருக்குது. இதனால் இதுக்கு மேலே முடியுமா தெரியல. அகடி ரெண்டு முடிஞ்சு அடுத்து வந்து அங்கே டீ கவுண்டர்ஸ், பானிபூரி கவுண்டர்ஸ், சாட் கவுண்டர்ஸ் அப்படிலாம் நிறைய கீழே, அதாவது இந்த கிரவுண்டில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல அந்த ஃப்ளோரில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னால் வந்து சாப்பிட முடியாது, சாப்பிட்டு ரொம்ப லோடாக முடியாதுன்றதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆண்டி உங்கள் கேட்ரிங் இவங்க எங்கேருந்து பண்ணுறாங்க, என்னென்ன மெனு இன்றைக்கி நான் சாப்பிட்டேன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ வந்து இவங்களுடைய கேட்ரிங் வேணும், இல்லை ஒரு கல்யாண சாப்பாடு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லேயே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஸ்ரீ சாய் கேட்ரிங் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுறேன் சரிங்களா. ஸோ டெல் தஸ் வாய்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் நான் பக்கோட வாய்ஸ் கடப்பா வாய்ஸ். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.